வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. ராமேஸ்வரத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்ரீ ராமசுவாமி பர்வதவர்தினி அம்மாள் பஞ்சமூர்த்திகளுடன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். தெற்கு மாவட்டம் பெருந்துறை மத்திய ஒன்றியம் கம்புளியம்பட்டி பல்லாக்காட்டூரில் மாநாட்டு ஆலோசனைக் கூட்டம் பட்டிமன்ற புகழ் மஞ்சுநாதன் மாவட்ட செயலாளர் கே பி சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. சேலம் கிழக்கு மாவட்டம் நரசிங்கபுரம் நகரம் கஞ்சனத்து கிளையில் திண்ணை கூட்டம் நடைபெற்றது. மாநில செயற்குழு உறுப்பினர் மண்மணி மாவட்ட செயலாளர் டி கே எஸ் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது. அவிநாசியில் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட டிஎஸ்பி சிவக்குமார் அவர்களை நேரில் சந்தித்து அவரின் பணி சிறப்பிக்க கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் வடக்கு மாவட்ட செயலாளர் தா சுகுமார் தலைமையில் நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். கேஎம்டிகே ஈரோடு மேற்கு மாவட்டம் சார்பாக நடைபெற்ற பொறுப்பாளர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர் என் எஸ் சிவராஜ் அவர்கள் தலைமை தாங்கினார். திருப்பூர் அருகே தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய நபர்களை 4 தனிப்படைகள் அமைத்து தேடி வரும் போலீசார். கடந்த 25 ஆண்டுகள் இளைஞர்களுக்கு அதிமுக்கியம். முதன்முறை வாக்காளர்களின் ஓட்டு தேசத்தின் வளர்ச்சியை விரிவுபடுத்தும் என்பதால் கவனத்துடன் வாக்களிக்குமாறு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். ஆந்திரா கர்நாடகம் உள்ளிட்ட வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் வழக்கம் போல கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கலாம். இந்தியாவுக்கு எதிரான மாலத்தீவின் நடவடிக்கைக்கு அந்நாட்டின் 2 முக்கிய எதிர்க்கட்சிகள் ஆட்சேபம். சீன கப்பலுக்கு மாலத்தீவு துறைமுகத்தில் அனுமதிப்பு குறித்து கேள்வி. சென்னையின் முக்கிய கடற்கரைகளான எண்ணூர் பெசன் நகர் கோவளம் ஆகியவற்றை புத்தாக்கம் செய்வதற்கான டெண்டர் கோரியுள்ளது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம். இத்திட்டத்தின் மூலம் கடற்கரைகளில் நீர் விளையாட்டுகள், சிற்றுண்டிகள் கடைகள், மீன் விற்பனை கடைகள், சன்செட் பார்வையிடம் உள்ளிட்டவை அமைக்கப்பட உள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.